ஸோ ஹாய்வலா கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் நிருண் ஒய்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க போக்கிமான் சர்வர் தான் பார்க்க போகிறோம். போக்கிமான் மைன்கிராஃப்ட் சர்வர்னு சொல்லலாம். இப்போது இந்த சர்வரோட ஐபி இதெல்லாம் தெரியும், நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் வேணுன்னா ஜாயின் பண்ணி வந்துக்கோங்க. தென் என்னென்னா, இல்லை ஒன்றும் போய் இல்லை, ஒன்றும் இல்லை, இப்போ உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போகுது, லோட் ஆகுது, லோட் ஆகுது. நீங்கள் உள்ள வரையில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண கேட்கும், எனக்கு டவுன்லோட் பண்ண கேட்கல, நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு கேட்கும். அப்புறம் நம்ம ஸ்பான் ஆகிடுச்சு, ஆனால் நீங்கள் ஸ்பான் ஆகவே இந்த இடத்துல ஸ்பான் ஆக மாட்டீங்க, நம்ம பேஸ்க்கு பக்கத்தில் தான் ஸ்பான் ஆகிங்க. என்னென்னா, இதில் ரெண்டு ஸ்டார்டருக்கு கிட்டு கொடுப்பாங்க, அதில் கிட்டுனா போக்கிமான்ஸோட ஜென்ரேஷன் கொடுப்பாங்க, அது நீங்கள் ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும், இன்னொன்று வந்து நம்ம பேஸ் கிட்ட வந்து வாங்கிக்கோங்க எங்கிட்ட, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க, அந்த அதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த ப்ரொஃபஸர் எல்லாம் வந்துடுவான், நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க. அப்புறம் அடுத்த வேறு போக்கிமான் எடுக்கிறதுக்கு க்ரௌச் பண்ணுங்கள், க்ரௌச் பண்ணிங்கன்னா சீ அதை ஸ்டார்டர் காமிக்கும், அதை நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு போக்கி பால்லாம் கிடைக்கும். அப்புறம் இந்த நம்ம சர்வரில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கி பாலை தூக்கி வீசுற மாதிரி இருக்கும், போக்கி டெக்ஸெல்லாம் கொடுத்துருவோம், அப்புறம் போக்கி பேட்டிலாம் நடக்கும். இந்த போக்கி டெக்ஸை வந்து நீங்கள் டேம் பண்ண போக்கிமான் மேலே வச்சு யூஸ் பண்ணுங்கள், திடீர்னு ஒயில்டு போக்கிமான் ஏதாவது ஆக்ரோ ஆகிற போக்கிமான் கிட்டே போய் பண்ணிடாதீங்க. ஆக்ரோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்ரெஷன் ஆகிறது தான் ஆக்ரோங்க, நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம கண்ணில் ஒரு கேட்டர் போய் மாட்டிருக்கு, அதை பிடிக்க போகிறோம், கரெக்டாக பால் வீசி பிடிக்கணும், அப்படிதான். ஓ, பட்டச்சு பட்டச்சு கேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம், இதில் ரிலீஸ் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போது இதில் வந்து நிறையா பால் டைப் ஆஃப் பால்லாம் இருக்குது கைஸ், அதில் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, எல்லா டைப் ஆஃப் பாலுமே இருக்காது, நீங்கள் எல்லாமே செய்யலாம், ஆப்ரிகான்லாம் எடுத்து நீங்கள் செய்யலாம். அதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு பாலுக்கு ஒவ்வொரு கேட்சிங் ரேட் இருக்கும், மாஸ்டர் பால் வரைக்கும் இருக்குது. இதில் மாஸ்டர் பால்லாம் நீங்கள் ரோட்டம் செய்யணும், ரோட்டம் மார்க்கெட் செய்யணும் கைஸ், அதுக்கு ரெசிபியெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் வரும், கண்டிப்பாக வரும், அதை பார்த்து நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம கேட்டர் போய் பிடிச்சாச்சு, நான் இதுதான் நம்ம டோட்டல். நம்ம போக்கிமான எப்படி நீங்கள் உள்ளே கூப்பிடணும்னா, க்ரௌச் பண்ணி எடுத்திங்கன்னா கூப்பிட்டுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து வேறு இடத்துக்கு வந்திருக்கோம், சனரெட்லாம் நிறையா இருக்குது, அதை ஒன்று பிடிக்க ட்ரை பண்ணுவோம் கைஸ். இது வந்து ஒரு ஷோ கேஸ் தான், ஜஸ்ட் ஃபார் ஷோ கேஸ், நம்ம சர்வரோட ஓப்பனிங்க்கு இது ஒரு ஷோ கேஸ் கைஸ், ஓகேவா? தென் போய்கிட்டு இருக்கோம், அதை பிடிச்சாச்சு, ஒரே பல்ல அது கேட்ச் ஆகிடுச்சு கைஸ். இந்த மாதிரி லக்கு நிறைய டைம் நடக்கும், ஒவ்வொரு பயோமில் ஒவ்வொரு போக்கிமான் இருக்கும் கைஸ். இப்போது இதில் லெஜெண்டரி போக்கிமானும் இருக்குது, ஜாப்டோஸ், மோல்ட்ரஸ், அப்புறம் ஆர்டிகுனோவும் இருக்குது கைஸ், அப்புறம் நிறைய சொல்கிறேன். அப்புறம் டீம் ராக்கெட்டோட பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க, அவனுக்கிட்ட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் கைஸ். இங்கே பார்த்தீங்களா, ஸ்லோ போக்கு இருக்குது, ஒரு ஷைனி, ரெண்டுமே ஷைனி கைஸ், ஷைனி போக்கிமான்ஸும் இதுக்கு சொல்ல மாட்டேன், ஷைனி ஸ்லோ போக்கு, ஷைனி ஸ்குடில் ஓடணும், வெறியில் அது இருக்குது கைஸ். ஐயோ, என்னால் த்ரோ பண்ணக்கூட முடியல. ஓகே, கேட்ச் ஆகுதா பார்ப்போம், கேட்ச் ஆயிடு ஆயிடு, ஓ வெளியே வந்துச்சு கைஸ். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஐக்கு யூஸ் பண்ணி, ஐன்ஸ்டைன் ஐக்கு யூஸ் பண்ணி இன்னொரு பாலை வீசி தான் பிடிக்க போகிறோம். அடடா, என்ன ஒரு அந்த ஆனந்தம், அந்த ஸ்லோ போக்கு மூஞ்சிக்கு, அதையும் எடுத்தாச்சு கைஸ். அடுத்து ஸ்குவிடில், ஃபஸ்ட்டு எய்மே வெறியான எய்ம், எய்ம் கைஸ் உளறனே. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, எடுத்துடலாம், வெறியில் ஒரே பல்ல கேட்ச் ஆயிடுச்சு, எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஓகே, ரெண்டுமே ஷைனிங், ஷைனிங்கிறது வந்து அந்த சைடில் ஷைனின்னு காமிக்கும், உங்கள் கையில் இருக்கும்போதும் ஷைனின் காமிக்கும், அந்த ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும் போக்கிமானில், ஸ்லாட்லாம் கீழே பார்த்தீங்கன்னா. அப்புறம் ஹீலிங் மிஷின் இருக்குது, உங்கள் போக்கிமான நீங்கள் சண்டை போட்டு அது இதாகிடுச்சுன்னா அது ஹீலிங் மிஷின் எல்லாமே இருக்குது கைஸ், ரொம்ப ஃபெசிலிட்டியான ஆடான் இது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் எனக்கே தெரில, போடலாம் போடலாம் போடலாம். இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, ஒரு ஸ்பை கிளாஸ் நான் எனக்கு எடுத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் உங்களால் இந்த மாதிரி கோடு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நான் தான் சர்வர் அட்மின் கைஸ், நான் அப்புறம் சில ப்ரோஸ்லாம் இருக்கோம், நாங்கள்லாம் அட்மின்ஸு, உங்களுக்கு அட்மின் பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம், ஓகேவா? இது வந்து ஷெல்டர், இதோட அந்த எப்படி சொல்கிறது, இதோட செல் இருக்குல்ல கைஸ், அது செல்லை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா போகி காயின் தருவாங்க, அந்த போகி காயினை வச்சு நீங்கள் நிறையா வாங்கலாம், என்ன வாங்கலாம், பால்ஸ் வாங்கலாம், அப்புறம் போர்ஷன்ஸ் வாங்கலாம், மேக்ஸ் போர்ஷனு, ஹீலிங் போர்ஷனு, நிறையா வாங்க முடியும் கைஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதை அடிச்சுதான் எடுக்க முடியும், அதே மாதிரி ஸ்லோ போக்கோட டெய்லுக்கும் கிடைக்கும், ஸ்லோ போக்கோட டெய்லுக்கு தான் நிறையா இது கிடைக்கும்,
அப்புறம் மெகா எவல்யூஷன் இதில் பண்ண முடியும் கைஸ். அதெல்லாம் நம்ம வர வீடியோஸில் காட்டுவோம் ஓகேவா. இப்போ மற்ற பக்கியமான எப்படி நம்ம பக்கியமான வச்சு அட்டாக் பண்ண பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணி காட்ட போகிறேன். இங்கே எங்கே எங்கே ஐயோ அங்கே போய் தண்ணிக்குள்ளே போய் உட்காந்துக்குச்சு. ஆ இங்கே ஒன்று இருக்குது ஐயோ என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. ஆ டே மாத்திரேன் கைஸ், நைட் ஆகிட்டு இருந்துச்சா டே மாத்திரேன். ஒவ்வொரு பயமுக்கும் ஒவ்வொரு பக்கியமான்ஸ் இருக்குது கைஸ், அதை மறந்துடாதீங்க ஓகேவா. இல்லை என்னடா ஒரு பக்கியமானையுமே காணான்னு பார்க்காதீங்க, நிறைய பக்கியமான்ஸ் இருக்குது. இப்போ அதை அட்டாக் கொடுத்துட்டோம், அது நம்ம மேலே ஆகிறவும் நம்மளோட டேம்ஸ் வந்து அதுங்க அதில் அது மேலே ஆகிறவாகும் கைஸ். இங்கே ஐயோ அட்டாக் பண்ணிடுச்சு கைஸ். எடுத்தாச்சு. இந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்லை வச்சு நீங்கள் ஷல்கர் பாக்ஸ் பண்ண முடியும். ஷல்கர் பாக்ஸ்னால் அது ஒரு செஸ்ட்டு தான் நான் நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் அதை பண்ணது கிடையாது, அதை இதை வச்சு அதை பண்ண முடியும் கைஸ். ஓகே நம்ம போக்கிமான்ஸ் எல்லாம் ரிட்டன் கூப்பிட்டுக்கலாம். ஓகே வந்து தொடங்கடா விடலான் டோட்டோடைல் மண்டைங்களா. நீங்கள் இதை எவால்வ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ரேர் கேண்டி செய்யணும் கைஸ். ரேர் கேண்டிக்கு வந்து நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும் சில செடிகள், அதை கலெக்ட் பண்ணி செய்யணும். ஓகே நம்ம இப்போது என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன எவ்வளோ போக்கிமான்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இவ்வளோ போக்கிமான்ஸ் இருக்குது இந்த கேமில், தென் கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ போக்கி பால்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் எவல்யூஷன் ஸ்டோன்ஸ் எல்லாமே இருக்குது கைஸ். இப்போது ஒரு கிரேட் போலை வச்சு நம்ம வீடியோ வின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாய் கொள்ளுறது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் கைஸ்.